ஹலோ மக்களே, இன்னைக்கு நம்ம ஸ்கார்பியன் சீரீஸோட எபிசோட் 1 பார்க்க போகிறோம். இதில் மொத்தம் 4 சீசன், 92 எபிசோட்ஸ் இருக்குது. இது வந்து மென்டலிஸ்ட் சீரீஸ் தான். உங்களுக்கு ரொம்ப க்ரைமை சால்வ் பண்ணுறமான சீரீஸ் ரொம்ப பிடிக்கும்னா இதை கண்டிப்பாக பாருங்கள். இந்த டீமில் டோபின்னு ஒருத்தர் இருக்காரு. அவர் சைக்காலஜிஸ்ட் மாதிரி ஒருத்தர் பார்த்தோன்னே அவங்கள பற்றின டீட்டெயில்ஸ் அனலைஸ் பண்ணி சொல்லிடுவார். நெக்ஸ்ட் சைல்வெஸ்டர், இவர் ஒரு ஹியூமன் கேல்குலேட்டர் மாதிரி, ஐக்கியம் உள்ள ஒரு ஹியூமன் கேல்குலேட்டர். நெக்ஸ்ட் ஹாப்பி வந்து மெஷினரி ரிலேட்டட் ஐட்டம்ஸ் பற்றினா ரொம்ப டீட்டெயிலாக அக்கவர ஆணிவராக சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் ஏஜென்ட் கேலோ, இவர் ஒரு ஹோம்லேண்ட் செக்யூரிட்டி ஆஃபீஸர். இவர் தான் இவங்களுக்கான ஒர்க்லாம் அலோகேட் பண்ணுவார். அதுக்கப்புறம் பேஜ் ஒரு சாதாரண ரெஸ்டாரண்ட்டில் ஒர்க் பண்ணுற ஒரு பொண்ணு. இவங்களுக்கு ஒரு பையன் இருப்பான். அந்த பையன் கொஞ்சம் ஆட்டிசம் உள்ள பையமானே இருக்கான், பட் ஹை ஜீனியஸ் ஆகணும். இவங்க எல்லாருமே லீட் பண்ணுறதா நம்ம ஹீரோ. நம்ம ஹீரோட நேம் இதுல வால்டர். நம்ம வால்டரும் மிச்சம் உள்ள அந்த 6 பேரும் சேர்ந்து எப்படி எல்லா இஷ்யூஸை ரிசால்வ் பண்ணுறாங்க அப்படின்றது தான் எபிசோட் 1. வாங்க எபிசோட்குள்ளே போகலாம். சீன் ஓப்பன் பண்ணோடனே நமக்கு கேலன் அயர்லாண்டில் ஒரு ஹெலிகாப்டர் பறந்துட்டு இருக்க மாதிரி காமிக்கிறாங்க. என்னடா ரொம்ப ஸ்பீடாக ஹெலிகாப்டர் வரது, அப்ரோச் பண்ணுற ஒரு யங் மேன் என்ன பண்ணுறாங்கன்னா ஷாக் ஆகி அப்படியே வீட்டுக்குள்ளே ஓடுறாங்க. ஸோ வீட்டுக்குள்ளே எல்லா ஆர்மி பர்சன்ஸும் அப்படியே இன்டரப்ட் ஆகி உள்ளே போகிறாங்க. உள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி பையன் வந்து, நான் தான் உங்களோட வெப்சைட்டை ஹேக் பண்ணேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் இந்த ஒரு ப்ராப்ளம் வந்திருக்குன்னு பார்த்தோம்னா, இவன் யாருன்னா நாசாவோட வெப்சைட்டை ஹேக் பண்ணியிருக்கான். அதில் இருக்க ரீசன்ட் ப்ரொப்பலண்ட்டோட டிசைனை வந்து நம்ம வந்து ஹேக் பண்ணி எடுத்திருக்கான். எதுக்கு இப்படிலாம் பண்ணுன்னு சொல்லி ஒரு இன்வெஸ்டிகேட் பண்ணும்போது அவன் என்ன சொல்கிறான், நான் ஒரு பெட்ரூமில் வந்து டிசைன் பண்ணுறதுக்காக தான் அப்படி பண்ணேன் அப்படின்னு சொல்கிறான். இது கொஞ்சம் வேடிக்கையாக இருக்குது. இது யார் கேட்குறா அப்படின்னு பார்த்தோன்னா நம்ம ஏஜென்ட் கேலன் தான் இதை கேட்குறாரு. கேட்டோன்னே ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இவனை பிக் பண்ணி எடுத்துடுறாரு. ஸோ அங்கேருந்து க்ளோஸ் அப்படியே வால்டரோட இமேஜை ஜூம் பண்ணி க்ளோஸ் பண்ணி எடுத்தால் ஃப்ளாஷ்பேக் முடியுது. வால்டர் வந்து ஒரு ஹோட்டல் ரூமில் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கான். எதுக்குன்னு பார்த்தோன்னா பிரேக்கப் பண்ணுறதுக்காக. ஆமாங்க, அவர் லவ் பண்ணுற பொண்ணை வந்து பிரேக்கப் பண்ணணும்னு சொல்லிட்டு அவங்கள கூட்டு வந்து அவங்க ரீசன்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருக்கான். அதை பார்த்துட்டு ரொம்ப எல்லாருமே ஷாக் ஆகிறாங்க. அதை அப்படியே அப்ரோச் பண்ணி போயிட்டுருக்கு. அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பொண்ணு வந்து, அங்கே ஒர்க் பண்ணுற அந்த ரெஸ்டாரண்ட் ஒர்க் பண்ணுற பொண்ணு வந்து கொஞ்சம் கனிவாக நடந்துக்கிறாங்க. அதை வால்டர் பார்த்தோன்னே ஓகே ரொம்ப ப்ளசண்ட்டாக நடந்துக்கிறாங்களேன்னு சொல்லிட்டு அவங்க பார்த்து கொஞ்சம் இம்ப்ரெஸ் ஆகிடறான். அதே நேரத்தில் அந்த அந்த ஓனரோட ஆக்டிவிட்டீஸும் கொஞ்சம் நோட் பண்ணுறான். ஏன்னா அந்த பொண்ணுக்கு ஒரு பையன் இருக்கான். அந்த பையன் வந்து இங்கே விளாண்டுட்டு இருக்கதை பார்த்துட்டோன்னே அந்த ரெஸ்டாரண்ட்டோட ஓனர் வந்து திட்டிட்டு போயிடுறாங்க. ஸோ அந்த பொண்ணு அதெல்லாம் கண்டுக்காமல் அந்த பையனை வந்து கொஞ்சம் அப்ரோச் பண்ணி அவனை என்கரேஜ் பண்ணுறாங்க. ஏன்னா அந்த பையன் கொஞ்சம் மென்டல் டிஸ்டர்ப் மாதிரி இருக்கான். இதை நோட் பண்ண வால்டர் என்ன பண்ணுறான், நேராக அவன் கூட போய் விளாட்டு காமிக்கலான்னு சொல்லிட்டு கொஞ்சம் விளாண்டுட்டு இருக்க மாதிரி விளாண்டுட்டு இருக்கான். இதை பார்த்தோன்னா அந்த பொண்ணுக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பி ஆயிடுச்சு, தேங்க்ஸுங்கன்னு சொல்லிட்டு போகிறான். அதே மாதிரி நம்ம வால்டர் நெட்ஒர்க் செக்யூரிட்டி ஆஃபீஸ்ன்றனால இந்த ரெஸ்டாரண்ட்டில் இருக்க இந்த இன்ட்ரப்ஷனை சரி பண்ணிட்டு அந்த ஓனர்ட்டையும் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கோங்கன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறாரு. இது அந்த பொண்ணுக்கு ரொம்ப ரொம்ப இம்ப்ரெசிவாக இருந்துச்சு. இங்கேருந்து க்ளோஸ் பண்ணோன்னா நமக்கு அப்படியே நெக்ஸ்ட் ஹீரோ காமிக்கிறாங்க. இவர் யாருன்னா நமக்கு ஹியூமன் கேல்குலேட்டர். இவர் ரொம்ப ஸ்பீடாக கேல்குலேட் பண்ணுவார். இவரோட அப்ரோச்சே வேற மாதிரி இருக்கும். இவருக்கு எந்த ஒரு ப்ராப்ளம்ஸ் கொடுத்தாலும் ரொம்ப ஸ்பீடாக கல்குலேட் பண்ணுறது. மெமரிஸ்லேயே ரொம்ப இம்ப்ரூவ் ஆகி ரொம்ப சூப்பர் சூப்பராக சாதிச்சு காமிப்பார். இங்கே ஹாப்பி வந்து இங்கே ஒரு இடத்துல ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க மெஷினரிஸில். என்ன பண்ணுறாங்க பார்த்தோன்னா, வேலர் உள்ள வந்து செக் பண்ணும்போது இவங்களும் எலக்ட்ரிக்கலாக ஏதோ பார்த்துட்டு இருப்பாங்க. என்ன பண்ணுறீங்கன்னு கேட்கும்போது, எலக்ட்ரிசிட்டி நம்ம கட்டுறதுக்கு பில்ல கட்ட முடியல, அதனால் வந்து நம்ம ஓனாகவே எலக்ட்ரிசிட்டியை வந்து ஆட்டையை போட்டுட்ருக்கோம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ரொம்ப வேடிக்கையாக இருந்துச்சு வேலருக்கு. இவ்வளோ ஜினிஸாக இருந்தால் நம்ம ஆட்டையை போட்டுட்ருக்கோமா, அதெல்லாம் ரொம்ப தப்புன்னு சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. அவங்களுக்குள்ள ஒரு கான்வர்சேஷன் நடந்துட்டு இருக்கு. இந்த கேப்பில் என்ன பண்ணுறாங்கன்னா, சரி ஓகே இந்த எக்யூப்மெண்ட்டில் ஏதோ பண்ணிட்டு இருக்கீங்க, இங்கே இன்னொரு பையன் இருப்பானே அவனுங்க அப்படின்னு சொல்லி தேடுறாங்க. அவர் யாருன்னு பார்க்கும்போது நம்ம தொப்பி போட்ட சைக்காலஜிஸ்ட். இவன் என்ன பண்ணுவான், இவையெல்லாம் ஃபேஸ் ரீட் பண்ணுவான், எல்லாமே இது பண்ணுவான். ஏன் இப்போ அறக்க பறக்க ஓடி வரான் பார்த்தும்போது, இவனை யாரோ ஒரு ரெண்டு பேர் கேங்ஸ்டர்ஸ்லாம் துரத்துட்டு வராங்க. துரத்துட்டு வரதை ஓப்பன் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டாப் பண்ணுறாங்க. யாருன்னு பார்த்தா நம்மளோட கேப்டன், அந்த ஆர்மி ஆஃபீஸர். அவர் காப்பாற்றி விட்றாரு. அவர் காப்பாற்றி விட்டோன்னே சரி ஓகேன்னு சொல்லிட்டு இவர் கதவு தொட்டார். அப்படியே இவங்க யாருமே உள்ளேன்னு கதை திறக்கலை. ஓகேன்னு சொல்லிட்டு இவங்க ஐடி கார்டு எடுத்து அவரோட பேட்ச் எடுத்து அப்படியே கீழே வந்து போடுறாரு. அதில் கிளியராக மென்ஷன் ஆயிருக்கு அவர் ஒரு ஹோம்லேண்ட் ஸ்பெஷல் ஏஜென்ட்னு சொல்லிட்டு. ஸோ இதை பார்த்த உடனே நம்ம பசங்க எல்லாருமே ஓகே யாரோ ஏஜென்ட் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கதவை திறக்க பார்க்குறாங்க. திறந்தோடனே இவர் நம்ம ஹீரோ ஓபிரன் என்ன பண்ணுறாரு, ஐயோ இவரா வேணாம் க்ளோஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா இவரோட முதல்ல நான் ஒர்க் பண்ணியிருக்கேன் வேணாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. பட் எல்லாருமே ஓகே ஏதோ சொல்ல வராங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. கேட்கும்போது ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்கும், எனக்கு காப்பாற்றுங்க, கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கள், உங்கள் அப்ரோச் வேணும்னு சொல்லி எல்லாத்துட்டையும் பேசுகிறாரு அந்த ஆர்மி ஆஃபீஸர். உங்கள் எல்லாத்துக்கும் $50,000 பணம் தரேன் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன பிரச்சனை கேட்குறாங்க. கேட்கும்போது ரீசெண்டாக ஒரு ஏர்லைன்ஸில் வந்து நாங்கள் ஏரோப்ளைன் இந்த மாதிரி இது சாஃப்ட்வேரில் வந்து ரீசெண்டாக ஒரு அப்டேட் நடந்துச்சு, அந்த அப்டேட்டில் ஒரு பக் ஆயிடுச்சு, பக்னால எல்லா கம்யூனிகேஷன் சிஸ்டம் ஸ்டாப் ஆயிடுச்சுன்னு சொல்கிறாங்க. அதனால் ஓகே நான் சரி பண்ணுறேன் உங்களோட பிரச்சனை, சரி ஓகே சரி பண்ணி தரேன்னு சொல்லிட்டு இங்கே எல்லாருமே கிளம்பி போகிறாங்க. இவங்க எல்லோரும் நேராக அந்த லாக்ஸுன்ற ஒரு சிக்னல் கிடைக்கிற இடத்துக்கு தான் போகணும். பட் அங்கே போகிறதுக்கு ரொம்ப டிஸ்டன்ஸாக இருக்கனாலையும் கம்யூனிகேஷன் கேப் நிறையா இருக்கனாலையும் நியர்பையில் இருக்க ரெஸ்டாரண்ட்டுக்கு போகிறாங்க. அந்த ரெஸ்டாரண்ட் நேற்று ரீசெண்டாக ஓபிரன் வந்து போன வால்டர் ஓபிரன் போன ரெஸ்டாரண்ட் தான். அங்கே போயிட்டு அந்த குட்டி பையன்
அவங்களோட ரெஸ்டாரண்ட்டில் வேலை பார்க்குற பொண்ணு, மற்றவங்க எல்லாருமே இங்கே இருக்க டீம் எல்லாருமே சேர்ந்து எல்லோரும் எப்படி அப்ரோச் பண்ணுறாங்கன்றதான் இந்த ஸ்டோரியை கொண்டு போகுது. ஸோ இந்த ஸ்டோரியில் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இந்த பொண்ணும் ரொம்ப ஆக்டிவேட் பண்ணுவாங்க. இவங்களோட ஐக்யூ தவிர மிக்ஸ் எல்லாரோட ஐக்யூமே ரொம்ப பவர்ஃபுல்லான ஐக்யூ. ஸோ இந்த மெக்கானிஸ்ட் அண்ட் தென் சைக்காலஜிஸ்ட் அண்ட் தென் த ஃபேஸ் ரீடர் அண்ட் தென் இந்த வேல்டர், இவங்களோட ஐக்யூ எல்லாமே நார்மல் பர்சனோட ஐக்யூ தவிர ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ அதனால் இவங்க எல்லாரும் சேர்ந்து என்னென்ன ஆப்ரேஷன்ஸ்லாம் பண்ணுறாங்கன்றது தான் இந்த என்டையர் சீரீஸு ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த பர்டிகுலர் இந்த எபிசோடில் என்ன பார்த்தோம்னா, இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஓகே இதோட எல்லாமே நம்ம ஜஸ்ட் ரீட் பண்ணுவோம், அதனால் ஆல்ரெடி இருக்க சாஃப்ட்வேர் வந்து நம்ம என்ன சாஃப்ட்வேர் வச்சுருந்தோம்னா ரீசன்ட் வெர்ஷன் இப்போ தான் டவுன்லோட் பண்ணியிருக்கோம், ஓல்டு வெர்ஷன் இருந்தால் சொல்லுங்கள் அதை நம்ம டெல்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அதை போய் டெல்ட் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. ஆனால் என்ன அன்லக்கியாக இருக்கும்னா, ஓல்டு வெர்ஷன் யார்ட்டையுமே இருக்காது. ஓல்டு வெர்ஷன் இருக்கிறோம் அப்படின்னா அது வந்து ஒரு சிஸ்டமில் தான் இருக்கும்னு சொல்லுவாங்க. ஸோ வேர்ல்டு இன்னொரு இடத்துல போயிட்டு அந்த சிஸ்டமில் இருக்க கேமரா ஹேக் பண்ணி அவனுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லுவான், அதாவது நீ போய் இந்த சிஸ்டமில் போய் உட்காந்து இது எல்லாமே பண்ணுங்க அப்படின்ற மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லுவான். அதே மாதிரி ஒரு இன்டர்ன்ஸ் புதுசாக ஒரு பையன் வந்திருப்பான், அவனை பிடிச்சி உட்கார வச்சு இது எல்லாமே பண்ணி பார்ப்பாங்க. அந்த இன்டர்ன் பையனும் இவங்க என்னென்ன சொல்கிறாங்களோ எல்லாமே செஞ்சு பார்ப்பாங்க, பட் அது ஒர்க் அவுட் ஆகாது. அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு முடிவு பண்ணும்போது தான் இந்த சைட் பேஜ் காமிப்பாங்க. பேஜை காமிக்கும் போது அவங்க அந்த வால்டேட்டை வந்து கேஷுவலாக பேசிகிட்டு இருக்கும்போது, இந்த மாதிரி என் பையனுக்கு ஆட்டிசம் இருக்குன்னு சொல்லும்போது, நீங்கள் தான் ஆட்டிசம் நினைக்கிறீங்க, அவங்களுக்குலாம் ஹை ஐக்யூ இருக்கும், அவங்க யோசிக்கிறது வேறு விதமாக இருக்கும், நம்மளால் கேஷுவலாக அவங்களால் பழக முடியாது, பட் அவங்கள மாதிரி ஒரு டேலண்ட் இருக்க முடியாது அப்படி. ஏன்னா நாங்கள் நாலு பேருமே அப்படிப்பட்ட ஒரு பசங்க தான், பட் எங்களோட ஹை ஐக்யூ லெவல் பார்த்தோம் அப்படின்னா ஐன்ஸ்டீனுக்கு 160 தான், பட் எங்களுக்கு 190 அப்படின்ற மாதிரி டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காரு. அவர் எவ்வளோ உங்கள் பையன் ஜீனியஸு, நீங்கள் அதுக்கு கவலைப்படக்கூடாது, சந்தோஷப்படுன்ற மாதிரி சொல்கிறாங்க. அதை நினச்சி பேஜ் ஃபீல் பண்ணுறாங்க. இன்னொரு சைடில் வேகமாக ஒரு கார் வந்துட்டு இருக்கு, அந்த கார்லேருந்து நம்ம சைக்காலஜிஸ்ட்டும் மெக்கானிக் பொண்ணும் இறங்குறாங்க. இவங்க ரெண்டு பேரும் நெக்ஸ்ட் ஆப்ஷனை ட்ரை பண்ணுறதுக்காக வராங்க. அவங்க எங்கே வராங்க அப்படின்னா, நம்ம ஏரோப்ளைன் எல்லா ஏரோப்ளைனோட ஃப்ளாப்பி டிஸ்க்லாம் சேவ் பண்ணி வச்சிருக்கிற ஒரு இடத்துக்கு வராங்க. அந்த இடத்துக்குள்ளே போயிட்டு அவங்களுக்கு தேவையான ஃப்ளாப்பி டிஸ்க் எடுத்து வந்தால் தான் நெக்ஸ்ட்டு ஏரோப்ளைன்ஸோட கம்யூனிகேட் பண்ண முடியும். அந்த பிளேஸ் வந்து ரொம்ப ரொம்ப செக்யூர்டாக இருக்கும். நார்மலாக ஒரு இடம்னாலே பேங்க்னாலே இவ்வளோ செக்யூர்டாக இருக்கும், அது ஏரோப்ளைனோட ஃப்ளாப்பியெல்லாம் சேவ் பண்ணி வச்சிருக்க இடம். ஸோ ரொம்ப ஹை செக்யூர்டாக இருந்துச்சு. அதை இவங்க ஹேக் பண்ண ட்ரை பண்ணுறாங்க, பட் இவங்களால் அதை பண்ண முடியலை, என்னால் பண்ண முடியல அப்படின்றத எக்ஸ்பிளைன் பண்ணிட்டே இருக்காங்க. இவங்க இந்த மாதிரி இருக்கிற சுச்சுவேஷனை எக்ஸ்பிளைன் பண்ணிட்டே இருக்கும் போது, அவங்க கூட வந்த ஒரு ஆஃபீஸர், ஓகே நம்ம அதை ஷூட் பண்ணியாவது உள்ளே போயிடலாம் அப்படின்ற மாதிரி லாக்கை ஷூட் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. உடனே அவங்க தடுத்துட்டு, நீ அப்படி பண்ணாத, நீ அப்படி பண்ண அப்படின்னா ஓவராலாக எல்லாமே கரெக்ட் ஆயிரும், ஸோ அப்படி பண்ணாதீங்கன்னு சொல்லும்போது, ஓகே நெக்ஸ்ட் ஆப்ஷன் என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும் போது, வால்டர் என்ன சொல்கிறாங்கன்னா, அவர் ஒரு ஐடியா கொடுக்குறாரு, பேசாமல் நம்ம ஹை பவரை செலுத்தி அந்த லாக்கை ஓப்பன் பண்ண ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லும்போது, ஹை பவர்னா எவ்வளோ பவர் அப்படின்னு யோசிக்கிறாங்க. எவ்வளோ பவர்னா நம்ம கேல்குலேட் பண்ணணும்னா நம்ம நெக்ஸ்ட் எங்கே போகணும், ஓகே நம்ம ஹியூமன் கேல்குலேட்டரில் போவோம்னு சொல்கிறாங்க. ஸோ அங்கே ஒரு போர்டு இருக்குது, அதை எரேஸ் பண்ணி பேஜ் கொடுக்குறாங்க. இவர் வேகமாக அதில் இருக்க நிறைய கேல்குலேஷன்லாம் போட்டு அதை கேல்குலேட் பண்ணிவிட்டு இவ்வளோ வாட் செலுத்தணும், 50,000 வாட் செலுத்தணும்னு சொல்லி சொல்கிறாரு. ஸோ இவர் சொன்னதை வச்சு அவங்களும் பவர் எழுத்து, அங்கே பக்கத்தில் இருக்க டிரான்ஸ்ஃபார்மர் வந்து பவர் எழுத்து அதில் செலுத்துகிறாங்க. அது அவங்க நினச்ச மாதிரியே அந்த ஹை பவரை செலுத்தணுன்னே அந்த டோர் கொஞ்சம் கொஞ்சமாக ஓப்பன் ஆக ஆரம்பிக்குது. ஓகே சக்ஸஸ் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போய் பார்த்தா, ஓகே இது சக்ஸஸ் இல்லை அப்படின்னு போய் அவங்க கொஞ்சம் பயப்படுறாங்க. ஏன்னா அதில் ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான ஃப்ளாப்பிஸ் இருக்குது, இதெல்லாம் நம்ம தேடுற அந்த பர்டிகுலர் ஃப்ளாப்பி எதுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க. இந்த இடத்துல நம்மளோட சைக்காலஜிஸ்ட் அவரோட மூலம் யூஸ் பண்ணுறாரு. நம்ம சைக்காலஜிக்கில் ஏதாவது ட்ரை பண்ணுவோன்னு சொல்லிட்டு அங்கே இருக்க ஏதாவது டீட்டெயில்ஸ் கிடைக்குமா அப்படின்னு நோட் பேடு ஃபோட்டோஸ் இதெல்லாம் பார்க்குறாரு. அதெல்லாம் பார்க்கும்போது அவங்களோட மைண்ட் செட்லேருந்தே இவர் யோசிக்கிற மாதிரி திறமை உள்ளவர். ஸோ அந்த பிக்ஸை பார்க்கும்போது அவங்களோட மைண்ட் செட்டில் இருந்து இவர் யோசிச்சு, ஓகே இந்த ஃப்ளாப்பி டிஸ்க்காக தான் இருக்குன்னு சொல்லிட்டு அந்த ஃப்ளாப்பி டிஸ்க்கை கரெக்டாக எடுத்து அதை எடுத்துடுறாரு. எடுத்தோடனே நெக்ஸ்ட் இந்த சைடு காமிக்கிறாங்க. இந்த சைடு அந்த குட்டி பையன் ஆஸ் யூஷுவல் அந்த ஆடசமில் ஒரு பையன் ஒரு கிளாக்கே வரிச்சு பார்த்துட்ருக்கான். இவன் எப்போவுமே இப்படி தான் கிளாக்கை வரிச்சு பார்த்துப்பானா, இதுலேயும் ஒரு கேல்குலேஷன் மெத்தடாலஜி இருக்குது, இதெல்லாம் அவங்களுக்கு தான் தெரியும், நீங்கள் அதை பற்றி கண்டுக்காதீங்கன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு சொல்கிறாங்க. இன்னொரு சைடில் அவங்க அந்த ஃப்ளாப்பி எடுத்துகிட்டு வேகமாக நம்ம வால்டர் நோக்கி வந்துட்டு இருக்காங்க. அவங்க ஃப்ளாப்பியோட வரதை பார்த்து எல்லாருமே ரொம்ப சந்தோஷமானாங்க. அப்பா நமக்கு சொல்யூஷன் கிடச்சிச்சு அப்படின்னு நினைக்கிறாங்க. அதை வாங்கி நம்ம வால்டர் நம்ம சிஸ்டமில் போட்டு பார்க்கும்போது தான் தெரியுது அது கரெக்டாக இருக்குது அப்படின்றது. எப்படி கரெக்டாச்சு அப்படின்னு யோசிக்கும் போது தான் அவங்க நடந்து கொண்டு வரும்போது அங்கே ஸ்பீக்கர்ஸ் இருந்திருக்கு. அது ஸ்பீக்கர்ஸ் இருக்கும்போது எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ் நடுவில் ஃப்ளாப்பி கொண்டு வரும்போது அது கரெக்டாக இருக்குது அப்படின்றது தெரிய வந்துச்சு. ஓமே காட், இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு இப்படி ஆயிடுச்சு, இதுக்கப்புறம் வேறு ஆப்ஷனே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் டல்லாகிறாங்க. அப்போது தான் நம்மளோட ஏஜென்ட் சொல்கிறாரு, மறுபடியும் இது மாதிரி உங்களை நம்பி தான் நாங்கள் பண்ணோம், ஆப்ஷன் ஒன்றும் போயிடுச்சு, ஆப்ஷன் டூவும்
போயிடுச்சு, இப்போது 42 பிளேன்ஸ் வந்து சுற்றிட்டே இருக்கு மேலே, அது கீழே இறங்கலை அப்படின்னா ரொம்ப பிரச்சனை, ஃபியூவல் வேறு ரொம்ப கம்மியாக இருக்குது, அந்த ஃபியூவல் தீர்ந்துச்சு அப்படின்னா அதில் இருக்க எல்லாரோட உயிருக்குமே ரொம்ப ஆபத்தானது, இதை நீங்கள் வேறு ஏதாவது ஆப்ஷன் பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லும்போது எங்களால் என்ன பண்ண முடியும், இதுக்கு மேலே எங்களால் ஒன்றும் பண்ண முடியாது, கிவ் அப் பண்ணிடலாம், முடிஞ்சளவுக்கு யாராவது இறக்க வைங்க. ஏன்னா ஏரோப்ளேனுக்கு எப்படின்னா ஒரு கம்யூனிகேஷன், இந்த இடத்துலலாம் லேண்ட் ஆகணுன்ற கம்யூனிகேஷன் இருந்தால் மட்டும்தான் அங்கே பைலட்டால் இறக்க முடியல, அவங்களால இறக்க முடியாது, அவங்க மேலே சுற்றிட்டு இருக்க வேண்டியதான், ஃபியூவலும் இல்லை அப்படின்னா அங்கேயே வெடிச்சிடும். ஸோ இது மாதிரி நிறையா பிரச்சனை இருக்கும்போது முடியாதுன்னு கிவ் அப் பண்ணிடுறாங்க. அந்த இடத்துல பேஜ் வந்துட்டு ஒரு நார்மலான பொண்ணு, அவங்க வந்து இவங்களை மோட்டிவேட் பண்ணுறாங்க, உங்களால் முடியும், வேறு ஏதாவது யோசி, உன்னால் பண்ண முடியும், நீ ஏதாவது பண்ணு அப்படின்னு சொல்லி அவங்க ரொம்ப மோட்டிவேட் பண்ணுறாங்க. மோட்டிவேட் பண்ணும்போது அவங்க பையன் வெளில வந்து ஏரோப்ளைனே மேலே ஊத்து ஊத்து பார்த்துட்டு இருக்கான். ஏரோப்ளைனை ஊத்து பார்க்கும்போது வால்டரை பார்க்க, மேலே என்ன பார்க்குறான்னு வால்டரை பார்க்கும்போது அங்கே ஒரு ஏரோப்ளைன் போயிட்டுருக்கான். அந்த ஏரோப்ளைனை பார்த்தோன்னே அவர் அந்த ஏரோப்ளைனில் நம்பர் தெரியுது, அந்த நம்பரை பார்த்துட்டு அந்த நம்பரை அவர் டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது அவருக்கு ஒரு விஷயம் தெரிய வருது, அந்த ஏரோப்ளைனில் ரீசெண்டான சாஃப்ட்வேர் அப்டேட் ஆகலை. அதாவது சாஃப்ட்வேர் அப்டேட் பண்ணும்போது தான் ஏதோ ஒரு பக் வந்துட்டு அந்த பக்னால் கம்யூனிகேஷன் எல்லா இடத்துலையும் ஸ்டாப் ஆயிடுச்சு, இந்த பர்டிகுலர் ஏரோப்ளைன் வந்துட்டு அந்த ரீசன்ட் சாஃப்ட்வேர் அப்டேட் பண்ணல. ஸோ அவங்ககிட்ட இருந்து நம்ம டேரெக்டாக அந்த சாஃப்ட்வேரை வாங்கினா மட்டும்தான் நம்மளால் நெக்ஸ்ட் இதுக்கான ஒரு சொல்யூஷனை கொண்டு வர முடியும்னு அவர் யோசிச்சு வேகமாக, நான் ஃபாஸ்ட்டாக போகணும், ஃபாஸ்ட்டாக போகிறதுக்கு ஏதாவது ஏற்பாடு பண்ணுங்க, அந்த ஏரோப்ளைன் எங்கே லேண்ட் ஆகுமோ அந்த பிளேஸ்க்கு பக்கத்துலேயே நான் போகணும், அதுக்கு ஏதாவது ஏற்பாடு பண்ணுங்கன்னு சொல்லும்போது நமக்கு இப்போதைக்கு வேறு வழியே கிடையாது, சடனாக நம்மளால் எதுவுமே ரெடி பண்ண முடியாது, நம்ம ரோட்டில் தான் ட்ரை பண்ணணும் அப்படின்னு போகிறாங்க. ரோட்டில் ட்ரை பண்ணால் காரில், கார்னால் ஹை ஸ்பீடில் போகணும், இப்போதைக்கு ஓட்டுறதுக்கு நம்ம எங்கே போகிறது அப்படின்னு போகும்போது அந்த சின்ன பையன் அங்கே சாவி எடுத்து அவங்க அம்மா கிட்டே கொடுக்குறான். நம்ம பையன் ஃபஸ்ட்டு நம்ம கூட கம்யூனிகேட் பண்ணுறான்றதை பார்த்து பேஜ் ரொம்ப சந்தோஷப்பட்டு, என் பையன் ஃபஸ்ட்டு இதை எடுத்து கொடுத்துருக்கான், கார் தானே ட்ரைவ் பண்ணணும், நான் ட்ரைவ் பண்ணேன்னு சொல்லும்போது இது ஹை ஸ்பீடாக ட்ரைவ் பண்ண உங்களால் முடியுமான்னு கேட்கும்போது, இல்லை என் பையனுக்காக நான் இதை பண்ணி தான் ஆகணும்னு, இல்லை இது உங்கள் லைஃபுக்கே ரிஸ்க்கு, ஏன்னா என்னென்னாலும் நடக்கலாம், போகிற ஸ்பீடில் நமக்கும் எதனால ஆகலாம்னு சொல்லும்போது, இல்லை பரவாயில்ல என் பையனுக்காக நான் இதை பண்ணுறேன்னு காரை ஸ்டார்ட் பண்ணுறாங்க, வேகமாக போக ஆரம்பிக்கிறாங்க, ரொம்ப ஸ்பீடாக ஓட்டுறாங்க. அவங்க போயிட்டே இருக்கும்போது பின்னாடியே நம்மளோட ஏஜென்ட்டும் ஃபாலோ பண்ணுறாரு, ஃபாலோ பண்ணும்போது அவருக்கு மிடில் ஒரு இடத்துல ஸ்டாப் ஆகிறாரு, பட் இவங்க வேகமாக அதை துரத்தி ஓட்டிகிட்டே இருக்காங்க, எவ்வளோ இன்ட்ரப்ஷன் வருது அதை தாண்டி போயிட்டே இருக்காங்க. அப்போது வால்டர் சுற்றியும் மிச்சம் 3 IQ பர்சன்ஸ் கூடயும் கம்யூனிகேட் பண்ணி போயிட்டே இருக்காரு. மிச்சம் 3 பேர் என்ன பண்ணுறாங்கன்னா நெட்ஒர்க் எல்லாத்தையும் ஹேக் பண்ணி இவங்க எந்த இடத்துக்கு போகிறாங்களோ கரெக்டாக அந்த இடத்துல உள்ள சிக்னல் எல்லாத்தையுமே அந்த பர்டிகுலர் நிமிஷம் இவங்க கிராஸ் பண்ணும்போது மட்டும் க்ரீனாக சேஞ்ச் பண்ணிட்டே இருக்காங்க. இவங்க போக போக ஒரு ஒரு சிக்னலும் க்ரீன் ஆகிட்டே இருக்கு, இந்த வேலையெல்லாம் இவங்க பார்த்துட்டு இருக்காங்க. அந்த இடத்துல பேஜ் ஃபாஸ்ட்டாக கார் ஓட்டிகிட்ருக்காங்க. அந்த சைட்டில் பார்த்தீங்கன்னா வால்டர் ஒன் பண்ணியிருந்துருந்த அந்த ஏரோப்ளைனில் இருக்க டேட்டா பேஸை ஃபுல்லாமே அனலைஸ் பண்ணிருக்காங்க. அனலைஸ் பண்ணதில் யாரோட ஃபோனுமே ஆன்ல இல்லை, பட் ஒரே ஒரு மார்க்கெட்டிங் ஆஃபீஸரோட ஃபோன் மட்டும் அவைலபிளாக இருக்குது. அந்த பர்சனை கால் பண்ணி ரீசெட் பண்ணுறாங்க, இங்கேருந்து ரீசெட் பண்ணிட்டு இங்கே பாருங்கள் உங்கள் ஏரோப்ளைன் சுற்றி ஒரு ப்ராப்ளம் இருக்குது, அந்த ப்ராப்ளமுக்கு நீங்கள் தான் ஹெல்ப் பண்ணணும், ஸோ என்ன பண்ணுங்கள் கண்ணை மூடிட்டு நீங்கள் அப்படியே அந்த ஏரோப்ளைனில் இருக்க பைலட்டை போய் உங்களோட மொபைலை கொடுத்துருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்களும் அதை பயந்துட்டு டக்குன்னு அதேமாதிரி பண்ணுறாங்க. அந்த எண்டில் கார் ஸ்பீடாக அப்ரோச் ஆகிட்டுருக்கு, அதாவது இது இப்போ தான் வால்டருக்கும் அந்த பைலட்ஸ் அந்த ரெண்டு பேருக்கும் ஒரு கம்யூனிகேஷன் போயிட்டுருக்கு. அங்கே என்ன சொல்ல வராங்கன்னா, இந்த மாதிரி எங்களுக்கு ஒரு ப்ராப்ளம் இருக்குது, இந்த ப்ராப்ளமில் நீங்கள் தான் ஓல்டு சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணுறீங்க, உங்களோட சாஃப்ட்வேர் எங்களுக்கு தேவைப்படுது, அந்த சாஃப்ட்வேர் இருந்தால் மட்டும்தான் ஒரு 46 பிளேன்ஸை வந்து காப்பாற்ற முடியும்னு சொல்கிறாங்க. ஓகே நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறோன்னு சொல்லிட்டு ஒரு ரொம்ப ரொம்ப உயரமான ஒரு இடத்துக்கு போயிடுறாங்க. அந்த இடத்துல ஆல்ரெடி இவங்க தேவைப்படுற எல்லா எக்யூப்மெண்ட்ஸும் ரெடியாக இருக்குது, அந்த இடத்துல இவங்க ரெடியாக இருக்காங்க. அந்த ஏரோப்ளைன் ஒன்ஸ் கிட்டக்க ரீச் ஆனதுன்னா வயர்லெஸ் மூலிமா அந்த பர்டிகுலர் சாஃப்ட்வேர் டவுன்லோட் பண்ணி ஹேக் பண்ணி டவுன்லோட் பண்ணிடலாம் அப்படின்றதான் எங்களுக்கு பிளானாக இருந்துச்சு. அதே மாதிரி இவங்க பைலட்டாக அந்த இடத்துல கொஞ்சம் ஸ்லோவாக ஓட்டுங்க, நாங்கள் அப்படியே ஆட்டோமேட்டிக்காக வயர்லெஸ் டவுன்லோட் பண்ணிடுறோம்னு சொல்கிறாங்க. எல்லாமே பிளான் படி செட் ஆகிடுச்சு. அதே மாதிரி பிளேன் ரொம்ப ஸ்லோவாக வருது, இவங்களும் அதே மாதிரி ஹேக் பண்ண ட்ரை பண்ணுறாரு, பட் அவங்க நினைக்கிற மாதிரி அதை ஹேக் பண்ண முடியல. ஏன்னா பிளேனோட மோஷன் ஸ்பீடும் இங்கே இவங்க ஸ்டாட்டிக்காக இருக்கிறதும் கொஞ்சம் டிஃப்ரென்ஷியலாக இருக்குது. அதாவது ஒரு பொருள் மூவ் ஆகிட்டு இருக்கிறதுக்கும் இவங்க ஸ்டாட்டிக்காக இருக்கிறதுக்கும் வயர்லெஸில் கம்யூனிகேட் பண்ணுறது ரொம்ப ஈஸியான விஷயம் கிடையாது. இதை இவங்க யோசிக்காமல் விட்டாங்க, அதனால் இவங்களோட பிளான் கொஞ்சம் சொதப்பனமாக ஆகிடுச்சு. இதனால் இவங்களோட மெக்கானிஸ்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு ஐடியா சொல்கிறேன், ஏன் நீங்கள் ஒரு காரில் ஸ்பீடாக எந்த லெவலில் ஏரோப்ளைன் ஓடுதோ அந்த லெவலில் நீங்களும் ஸ்பீடாக மோஷனில் இருக்கக்கூடாது. ஏன்னா ரெண்டு பாடி ரெண்டு இதில் மோஷனில் இருக்கும்போதே நீங்கள் அந்த பர்டிகுலர் டேட்டாவை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது கொஞ்சம் ஈஸி, பட் அந்த லெவலுக்கு ஸ்பீடாக ஓட்டணுன்றது ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயம். ஏன்னா அவ்வளோ ஸ்பீடாக ஓட்டணுன்றப்போ நிறையா இஷ்யூஸ் இருக்குது, டெக்னிக்கல் சேலஞ்சஸும் இருக்குது, அதெல்லாம் நீங்கள் எப்படி நீங்கள் தான் பிளான் பண்ணிக்கணும்னு சொல்கிறாங்க. இந்த ஐடியாவை இவங்க பைலட்டை போய் செக் பண்ணி பார்க்குறேன், பைலட்டும் ஓகே எங்களுக்கு பிரச்சனை இல்லை, நீங்கள் இவ்வளோ தூரம் சொல்கிறதுனால நான் உங்களுக்காக எதாவது பண்ணணும்
நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓகே அப்படின்னு சொல்லி, ஏன்னா மற்ற ஏரோப்ளைன்ஸ் எல்லாமே ஸ்ட்ரகிள் ஆகிட்டு இருக்குது எங்களுக்கும் புரியுதுன்னு அவங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறாங்க. ஸோ இவங்க எல்லாம் பிளான் பண்ண மாதிரி அந்த ஹைவே ரோட்டில் இவங்க பிளான் பண்ணி வச்சுருக்காங்க. அந்த பிளானில் இவங்க ரெடியாக வச்சுருக்காங்க. இவங்க அந்த டேட்டாவை ஷேர் பண்ணுறதுக்காகவும் எல்லாமே அப்ரோச் பண்ணுறதுக்காகவும் அந்த ரோட்டில் லேண்ட் பண்ணுது. அந்த லேண்ட் ஆகும்போது இந்த பொண்ணும் இந்த கூட வால்டரும் வண்டி இப்போ வந்து ட்ரைவ் பண்ணுறது வால்டர் தான். வால்டர் ரொம்ப ரொம்ப ஸ்பீடாக வண்டி ஓட்டுறாரு. அங்கேருந்து ஒரு பைலட் என்ன பண்ணுறாங்க, அவங்க டேட்டாபேஸ் ஏரோப்ளைனில் இருக்க டேட்டாபேஸ் ரூமுக்குள்ளே போயிட்டு அங்கே இருக்க அவங்க லேண்ட் கேபிளை வந்து கனெக்ட் பண்ணுற வெளியே தூக்கி போடுறாங்க. அதாவது வயர்லெஸில் கம்யூனிகேட் பண்ணுறது பாசிபிள் இல்லை, ஏன்னா இவ்வளோ ஸ்பீடில் போகும்போது வயர்லெஸும் எஃபிஷியண்ட்டாக இருக்குமான்னு சொல்ல முடியாது. ஸோ வயர்டு கம்யூனிகேஷனுக்கே போகலான்னு சொல்லிட்டு அவங்க பேக் எண்டில் போயிட்டு அந்த வயரை அந்த லேண்ட் வயரை ரிமூவ் கொஞ்சம் அன்பிளக் பண்ணி அதை வந்து இந்த காரோட அட்டாச் பண்ணுறதுக்காக ரொம்ப இது பண்ணுவாங்க. இந்த சீன் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க. அதை லைவ்லியாக எடுத்திருப்பாங்க, அது ரொம்ப ரொம்ப மெனக்கிட்டு இருப்பாங்க. அந்த சீன் வரும்போது நமக்கே ஒரு கூஸ் பம்ஸ் வரும். ஒரு ஏரோப்ளைனோட எஃபெக்ட் அண்ட் தென் அந்த காரில் போகிற எஃபெக்ட்லாம் ரொம்ப ரொம்ப மார்வலஸாக இருக்கும். ஸோ அதே மாதிரி அந்த பைலட் இந்த இடத்துல கொடுப்பாங்க. அதை கொடுக்கும்போது அந்த பர்ஜ் வந்து அதை வாங்குறதும் அந்த பர்ஜ் வந்து அதை கம்ப்யூட்டரில் அட்டாச் பண்ணி அந்த லேப்டாப்பில் அட்டாச் பண்ணி அந்த டேட்டாவை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதும் ரொம்ப ரொம்ப மார்வலஸாக இருக்கும். அந்த இடத்துல கேமரா ஆங்கிள்லேருந்து அந்த மோஷன்லேருந்து எல்லாமே நல்லாயிருக்கும். ஈவன் தோ இவங்க க்ரீன் எஃபெக்ட் யூஸ் பண்ணிப்பாங்கன்னு பார்த்தாலும் அது ரொம்ப ரொம்ப எஃபிஷியண்ட்டாக இருக்கும் அந்த டைமில். ஸோ அந்த பைலட் கொடுத்த அந்த கேபிளை அவங்க மெதுவாக கலெக்ட் பண்ணி அதை வந்து லேப்டாப்பில் கனெக்ட் பண்ணிடுவாங்க. லேப்டாப் கனெக்ட் பண்ணி டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் ஆகிட்டே இருக்கும். பட் அவங்க நினைக்கிற மாதிரி ஒரு ஈஸியான டாஸ்க்காக இருக்காது, ஏன்னா அது அந்த லேண்ட் கனெக்ட் பண்ணி அந்த டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நடந்துகிட்டு இருக்கும் போதே இந்த சைடு பார்த்தீங்கன்னா அந்த லேண்ட் வந்து கொஞ்சம் முடிகிறமாக இருக்கும். அதாவது அவங்களோட பாத் வந்து முடிகிறமாக இருக்கும். அந்த பாத் முடிஞ்சதுன்னா ஆப்வியஸ்லி ஏரோப்ளைன் வந்து திருப்பி அப்ரோச் மேலே போகணும், இல்லைன்னா ஏரோப்ளைன் வெடிச்சிக்கிறதுக்கான பாசிபிலிட்டி அதிகமாக இருக்கும். ஸோ என்ன பண்ணுவாங்கன்னா எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப பரபரப்பாக இருக்கும். இங்கே வந்து இவங்க ஸ்லோ பண்ண ஏரோப்ளைன் ஸ்லோ பண்ணது கொஞ்சம் ஸ்பீட் பண்ணி மேலே லிஃப்ட் பண்ண ட்ரை பண்ணுவாங்க, ஏன்னா இதுக்கப்புறம் நமக்கு ஒரு வாய்ப்பே இல்லைன்னு சொல்லிட்டு. அங்கே ஒரே ஒரு 10% அரௌண்ட் 10% பெண்டிங் இருக்கும். பட் எல்லாரும் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி கொஞ்சம் அந்த லேப்டாப்பே தூக்கிட்டு போகிற மாதிரி ரொம்ப ஹையில் பறந்துக்கிட்டு இருக்கும். அந்த சீன்லாம் ரொம்ப ரொம்பவே கூஸ் பம்ப்ஸ் இருக்குங்க. ஸோ இந்த ஃப்ரேமை நீங்களே பாருங்கள் எந்த லெவலில் எடுத்திருக்காங்கன்னு சொல்லிட்டு இந்த அப்ரோச்லேயே போயிட்டு இருப்பாங்க. அட் லாஸ்ட் அது அந்த பர்சன்டேஜ் கரெக்டாக அது முடிகிற மாதிரி கொண்டு வந்து லாஸ்ட்டாக முடிஞ்சிடும். அந்த முடிகிறப்போ அவங்க அந்த லேப்டாப்பே கூட பறந்து போயிடும். ஆனால் அது என்னென்னாக்குன்னா அந்த லேப்டாப்பில் அந்த பழைய சாஃப்ட்வேர் வந்ததுனால அந்த சாஃப்ட்வேரை போயிட்டு இவங்க எல்லாருமே அதை வந்து வயர்லெஸ் மூலயமா எல்லா ஏரோப்ளைனுக்கும் கொடுத்துருவாங்க. அந்த ஏரோப்ளைனில் இருக்க எல்லாருக்கும் அந்த ஓல்டு சாஃப்ட்வேர் திருப்பி கிடச்சிரும். அந்த ஓல்டு சாஃப்ட்வேர் கிடச்சனால கம்யூனிகேஷன் சேனல் எல்லாமே ஓப்பன் ஆயிரும். அவங்க எல்லாரும் நினச்ச மாதிரி அவங்க எல்லாம் பிளான் பண்ண மாதிரி எல்லா ஏரோப்ளைன்ஸுமே ஈஸியாக லேண்ட் ஆகிறதுக்கு ரொம்ப ரொம்ப எஃபிஷியண்ட்டாக அதை ஹெல்ப் பண்ணுன்ற மாதிரி கொண்டு போயிடுவாங்க. ஸோ ஈவன் தோ இது மைனர் சும்மா கிளாஸஸ் இருந்தாலுமே அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ண ரிசல்ட்ஸ் கொடுத்துருக்கோம். ஸோ இதனால் எந்த ரிசல்ட் வால்டருக்கும் வால்டரோட ஒர்க் பண்ணவங்களுக்கும் ஒர்க் பண்ண அந்த லேடிக்கும் எந்த ஃபோட்டோவும் எந்த ப்ராப்ளமும் இருக்காது. அவங்க எல்லாருமே சூப்பராகவும் கரெக்டாகவும் ரீச் அவுட் பண்ணிடுவாங்க. ஸோ இதை பார்த்தோன்னே கண்ட்ரோல் ரூமில் இருக்கவங்களும் கவர்மெண்ட் அஃபீஷியல்ஸும் ரொம்ப ரொம்ப ஹாப்பி ஆயிடுவாங்க. எக்ஸ்பெக்ட் பண்ண ரிசல்ட்ஸ் கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட ஹாப்பினஸ் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். அதனால் இந்த ஆர்மி ஆஃபீஸர் அண்ட் தென் நம்ம டீம் ரெஸ்டாரண்ட்டில் இருக்க டீம் இவங்க எல்லாரோட அப்ரோச்சும் வேற லெவல் ஹாப்பினஸில் இருப்பாங்க. அந்த பையன் ஆஸ் யூஸ்வல் ஹாப்பினஸாக இருப்பான். இது எல்லாத்துக்கும் பார்க்கும்போது இந்த இன்பிட்வீன் இந்த பையனோட அப்ரோச் ரொம்ப முக்கியங்க. இவன் தான் அந்த ஏர்ப்ளைன் பார்க்கும்போது அதுலேருந்து இவங்க இம்ப்ரெஸ் ஆகி தான் இந்த எல்லா மெத்தடும் ஃபாலோ பண்ணியிருப்பாங்க. ஸோ இது எல்லாமே கொஞ்சம் இன்டர்லூப் ஆன மாதிரி இருக்கும். இந்த பையனும் இதில் இருக்கான் அப்படின்ற மாதிரி தான் எல்லாரோட இது இருக்கும். ஸோ இந்த ஸ்கார்பியன்ற டீமே என்டையர் க்ரூ தான். அந்த க்ரூவோடு சேர்ந்து குட்டி பையனோட கான்ட்ரிபியூஷனும் இருக்கும்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த ஃப்ரேம் முடிஞ்ச உடனே லாஸ்ட்டாக இந்த அசைன்மெண்ட் முடிச்சதுக்காக $50,000 கொடுக்குறதா ப்ராமிஸ் பண்ணுற இந்த ஆர்மி ஆஃபீஸரும் அவங்க கொடுத்து அவருக்கு அவங்களுக்கு ஏற்ற மாதிரி கொடுத்துருவாங்க. கொடுத்ததோடு மட்டும் இல்லாமல் நான் ஒரு டீம் செட் பண்ணுறேன், இந்த டீம் எனக்கு எப்போனாலும் ஹெல்ப் பண்ணாலும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுன்ற மாதிரி ஒரு அக்ரிமெண்ட் போட்டுருவார். அதே மாதிரி அந்த ஹோட்டலில் ஒர்க் பண்ணுற பொண்ணும் நீங்கள் சேர்த்துட்டா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லுவார். ஆமாம், அவங்களும் தான் நல்லா ஒர்க் பண்ணாங்க, அவங்களும் நல்லா ட்ரைவ் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி ஓகே நானும் அதை பண்ணுறேன்னு சொல்லி அந்த ஆஃபர் லெட்டர் கொடுத்துருவார். ஹீரோ என்ன பண்ணுவார், அந்த பொண்ணோட வீட்டுக்கே போயிட்டு அந்த ஆஃபர் லெட்டரை போயிட்டு கொடுப்பாரு. ரொம்ப ரொம்ப ஹாப்பி ஆயிடுவாங்க. ரெஸ்டாரண்ட் ஒர்க் பண்ணிட்டு இருந்த எனக்கு இவ்வளோ பெரிய வேலை கிடச்சிருக்கு, இவ்வளோ ரொம்ப ரெஸ்பான்சிபிலிட்டியான ஒர்க் கிடச்சிருக்கு, நான் இதை ஈஸியாக ரெடி டு ஒர்க்காக பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவாங்க. அதே நேரத்தில் ஹீரோவும் ஓகே உங்கள் பையனுக்கும் எதுவும் ஆகாதுன்னு சொல்லுவாங்க. அந்த பையனும் அந்த ஹீரோவோட ரொம்ப அட்டாச் ஆயிடுவான். அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வீடியோ கேம் விளாட்ற மாதிரி முடிப்பாங்க. இந்த சீரிஸ் ரொம்ப ரொம்ப மார்வலஸாக இருக்குங்க. இந்த மாதிரி இந்த சீரீஸில் இருக்க அடுத்தடுத்த எபிசோட்ஸும் நாங்கள் போகிறதா இருக்கும். உங்களுக்கும் இன்ட்ரெஸ்ட் இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக அந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் எவ்ரி ஒன். ஸோ இது இந்த ஸ்கார்பியன் சீரிஸ் மாதிரியே இன்னும் நிறைய சீரிஸ் எல்லாமே நாங்கள் டே பை டே வீடியோ போட போகிறோம். கண்டிப்பாக வீடியோஸை செக் அவுட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பாய்.